வஸ்திரத்தை சாத்திட்டு இருக்கார். இத்த நாள் வந்து நல்லா பீதாம்பரமா மஞ்சள் கலர்ல வஸ்திரம் சாத்திட்டு இருக்கவர் அங்க போய் கட்டம் போட்ட கைதி கட்டினார். இங்க வந்து பொங்கல், தோசை, அப்பம், வடை, தேங்குழல் அப்படின்னு திருப்பணியாரங்கள்லாம் அமைச்சு செய்திருந்தவர் அங்க போய் ரொட்டி டால் வெண்ணன்னு மாறிட்டார். அவருடைய பிரியத்துக்கு ஏத்தாற் போல அங்க சுரதானி அப்படிங்கிற ஒரு இளவரசி இருக்கா. அவள் இந்த பெரிய பெருமாளை தன்னுடைய மடியில வச்சிருந்து கொண்டாடி அழகா அவருக்கு அலங்காரங்கள்லாம் தனக்கு தெரிஞ்சா போல பண்ணி அவளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். அப்போ இந்த பெரிய பெருமாளை இவர்கள் இங்க தான் இருக்காருன்னு பார்த்துட்டா அவள்லாம் உடனே போய் அந்த பெண்ணை ஒரு மாதிரி உட்கார வச்சு பேசி கீசி என்னென்னமோ பண்ணி தூங்க பண்ணி அந்த குழந்தைய நம்பர் மாடு எடுத்துட்டு டெல்லியிலேருந்து ஓடி வந்துட்டா. அந்த குழந்தை தூங்கி எழுந்து பார்க்கறச்சே நம்பர் மாடா காணும், அழகிய மனமாடலாம் காணும் அப்படின்னு அரசன் கிட்ட போய் கேட்குறான். அவன் அப்பா அவங்க இடத்துல போய் கேட்குறான், இது மாதிரி ஸ்ரீரங்கத்தை வந்தா கேட்டா நல்லா பாடினா ஆடினா கொடுத்துட்டேன், அதெல்லாம் முடியாது எனக்கு அந்த பெருமாள் வேணுங்கிறச்ச ஒரு பெரிய படையோட இந்த பெண்ணை மறுபடியும் அனுப்புற. அதுக்குள்ளே அவள்லாம் கிளம்பி ஸ்ரீரங்கமே வந்துடுறா. ஸ்ரீரங்கம் வந்து மறுபடியும் பெரிய பெருமாள்கிட்ட வந்துடுறார். இங்கே வந்ததுக்கப்புறம் பெரிய பெருமாளோட தான் சேர முடியாது அப்படிங்கிற ஏக்கத்தினாலே அவள் அந்த இடத்திலேயே பெரிய பெருமாள் திருவடியோடு கலக்கிறாள். என்னென்னமோ கதையெல்லாம் சொல்கிறான் அவன், யோ யோசிச்சு பாருங்கண்ணே, அதையே நம்பிட்டு தன்னைத்தானே நம்பிட்டு அப்படி ஒரு வாதத்தை வைக்கவே இந்த உலகத்தை ஆடுது. திருவேங்கடமுடையான இதர தேவதைன்னு சொல்ல ஆடு தாமையா இருக்கும், நம்பெருமாளே புத்தர்னு சொல்றான். பெரிய பெருமாள் சொன்ன வாதத்தை பெருமாள் சொன்ன விஷயத்தை சத்தியம் ஸ்தாபனம் பண்ணுங்க. இதுதான் வரலாறுங்கிறது ஏன் புரிஞ்சுக்கணுங்கிறது இதுதான் சரியான வழி. இப்படிதான் புரிஞ்சுக்கணும். புத்தகத்தை வந்து ஒரு ரீதியில் எழுதியிருப்பா, அவர்களுக்கு தெரியாமலே எழுதியிருப்பார்கள், சிலர் தெரிந்தும் தவறாக எழுதுவார்கள். உங்களுக்கு பின்னாடி தெரியறது அழியிடமான மதில். அந்த மதிலுடைய அந்த எண்டிலே இந்த எண்டு வரைக்கும் லைப்ரரியா இருக்கு. அது ஒரு 8-9 அடி அகலமுடைய ஒரு காரிடார், 8-9 அடி அகலமுள்ள இத்தனை நீளமான ஒரு பாதை. அந்த பாதை முழுக்க நூலகமாக இருந்திருக்கு. அவ்வளவு நூல்களும் இங்கே தான் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. இப்படி திரும்பினா தன்வந்திரி சன்னதி வரும். அந்த இடத்துல நம்ம நிற்க போகிறது இல்லை, நல்லா சுடும். அப்படியே திரும்பி பார்க்கும் தன்வந்திரி சன்னதி மேலே விமானம் இருக்காது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன்னா பின்னாடி போகிற வழி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த நூல்